அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நத்தீஃபாஸ் கிச்சன். இன்றைக்கி ரொம்ப சூப்பராக ஒரு சுவையான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தந்தூரி சிக்கன் எப்படி பண்ணலாம், வீட்லேயே நான் ஓவன் இந்த குக்கர் எதுவுமே தேவை, ரொம்ப சூப்பராக பண்ணலாம், எப்படி பண்ணாலும் வாங்க வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். நான் அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். நான் அதில் வந்து அரை கப் அளவுக்கு, அதாவது குட்டி கப்பில் நான் வந்து அரை கப் அளவுக்கு நான் வந்து தயிர் ஊற்றிருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். நான் இதில் வந்து கரம் மசாலா தான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நான் வந்து தந்தூரி சிக்கன் பவுடர்லாம் சேர்க்கவே இல்லை. ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, தந்தூரி மசாலா ஏன் போடலைன்னா, அது இல்லாமல் எப்படி சிம்பிளாக ஒரு சூப்பரான தந்தூரி சிக்கன் வீட்டிலே பண்ணுறதை பற்றி தான் நான் சிம்பிளாக சொல்லியிருக்கேன். அதனால தான் நான் கரம் மசாலா போட்டு செஞ்சுருக்கேன். இப்போ நான் இது கூட வந்து கலர் பொடி சேர்த்துருக்கேன், அதாவது ஆரஞ்சு கலரு. உங்களுக்கு இது வேண்டாம் நினச்சேன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் வீடியோக்காக கொஞ்சம் கலர் சேர்த்துருக்கேன். இதை நல்லா பெரட்டிட்டு ஒரு மணி நேரம், மேக்ஸிமம் ஒரு மணி நேரமாச்சு இது ஊறணும். நான் வந்து ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நல்லா வந்து சிக்கன் இடையில கட் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கட் பண்ணிக்கிறேங்க. இப்போ நான் ஒரு மூணு மணி நேரம் இதை மூடி வச்சு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுடுறேன். இப்போ மூணு மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறி நம்மளுடைய சூப்பரான சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதை எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு அந்த பேனில் வந்து எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எல்லா சிக்கனையும் இதில் வந்து சேர்த்துடலாம். கேஸை வந்து நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் இல்லாமல் ஹை ஃப்ளேமில், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா சிக்கனை ஸ்டார்டிங்லேயே ரொம்ப வேகமாக வச்சுட்டோன்னா சிக்கன் வேகமாக போயிடும். அதனால் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு நல்லா வந்து வேக வச்சு ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. பாருங்கள் இந்த மாதிரி இந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பி விட்டுருங்க. ஒரு பக்கம் திருப்பி விட்டாச்சு. இப்போ அதே இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கேஸை கொஞ்சம் நல்லா கறி வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து கேஸை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா வந்து லைட்டாக கருகிற மாதிரி, அதாவது எப்படின்னா லைட்டாக பிளாக் கலர் வர வரைக்கும் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம சிக்கனை வந்து ட்ரை பண்ணி எடுத்துருங்க. நான் அதனால தான் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் போடுறேன். பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் வந்து நல்லா பிளாக் கலரில் ஆற மாதிரி, ரொம்ப தீஞ்சிடக்கூடாது. பட் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பார்த்து நின்று வந்து அந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா நம்ம சிக்கன் வந்து சூப்பராக தந்தூரி ஸ்டைலுக்கு ரெடி ஆயிரும். இதில் இன்னொரு சீக்ரெட் என்னென்னா, வாங்க இது ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இதோட சீக்ரெட்டை நான் சொல்லுவேன். ஒரு டைம் நீங்கள் வீட்டில் சமைச்சிங்கன்னா கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட் போக மாட்டீங்க. இப்போ வந்து நான் கேஸில் வந்து சார்கோல் இருக்குல்ல, ரெண்டு கறி துண்டை வந்து நான் வந்து நல்லா ஹீட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து நம்முடைய நம்முடைய சிக்கனுக்கு நடுவில் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் விட்டிங்கன்னா நல்லா வந்து அந்த புகை வர ஆரம்பிச்சிடும். இதுதான் நம்முடைய சிக்கனோட மெயினான ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸு. ஒரிஜினல் தந்தூரி சிக்கன் சாப்பிட்ட மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். இப்போ நம்ம போட்டு மூடி வச்சிட்டோம்னா ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் வச்சா போதும். பாருங்கள் நல்லா பாருங்கள், ரெண்டு டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக நம்மளுடைய அந்த ஸ்மோக்கி ஸ்மெல்லாம் நம்ம சிக்கன் வந்து அப்சர்வ் பண்ணிருச்சு. சூப்பராக நம்மளுடைய தந்தூரி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். தந்தூரி மசாலாலாம் இல்லாமல் வீட்லேயே செஞ்சு பாருங்கள். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் இது செஞ்சு பார்த்துட்டு நல்லாவே இல்லைன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் அதை ஏற்றுக்கிறேன். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் இப்படி தான் நாங்கள் எங்கள் வீட்டில் செய்வோம். உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்குன்னு நினைக்கிறேன். நான் வீட்டில் செஞ்ச மயோனஸ் வச்சு தான் இதை சர்வ் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம நத்தீஃபாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.